Hi friends, welcome to my Niruza's kitchen. இந்த ரெசிபி வந்து ஏற்கனவே நான் சேனலில் போட்டிருந்தேன் பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. ஸோ அந்த பிரெட் க்ரம்ஸை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கு இட்லி செய்கிறேன். ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. ரவா 1 கப், க்ரம்ஸ் 1 கப் எடுத்துக்கிறேன். வெங்காயத்தை சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தக்காளி, கருவேப்பிலை, கொடை மிளகா போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். பிளெண்ட் பண்ணின தக்காளி பேஸ்ட்டை வந்து நான் ரூலான் மிக்சரில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், டர்மரிக் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சோல் வாட்டர் தான் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு போகிறோம் நல்லா வந்து இந்த இட்லியை மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இட்லி தட்டில் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். இதை வந்து நான் ஸ்டீம் பண்ண போகிறேன்னு வந்து ரைஸ் குக்கரில் வச்சு தான். ஈஸியான ரெசிபி. நான் இந்த இட்லிக்கு நான் ஸ்பைசி சேர்த்தது காரணம் நான் சட்னி எதுவும் செய்யலை சுட்டிங்கத்தான். ஸோ உங்களுக்கு ஏன் இந்த ஈஸியான ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோக்களை பாருங்கள். இன்னொரு ஈஸியான ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை அன்டில் தென் பை ஃப்ரம் நிருஜாஸ் கிச்சன். தேங்க்யூ வெரி மச்.